ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்ட் டைத்தில் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நோட் பண்ணாத ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர் சோசியல் மீடியாஸில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சேஞ்சை வந்து இப்போ ரீசெண்டாக யூடியூப் தரப்பையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பாப்புலர் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு நிறைய ஸ்கேம் எல்லாமே நடக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே வந்து இன்ஸ்டா பேஜோ சோசியல் மீடியாவோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டெலிகிராம்ல இப்ப ரீசெண்ட் டைத்துல நடக்குது இல்லையா, ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் லோகோ வச்சு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து டெலிகிராம் நேம் வச்சு நீங்க வந்து கிஃப்ட் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டரை இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணாலுமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேம்ல சிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிறதுல இருந்து வியூவர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ற விதமா இந்த ஒரு அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாப்புலர் கிரியேட்டரை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வெரிபிகேஷன் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணிடுவாங்க. அதாவது அந்த டிக் ஆப்ஷன் வந்து வரதுக்காக அதற்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணி அவங்க சேனல் வந்து வெரிஃபைடாக இருக்கும். ஸோ இது வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வெரிஃபை டிக் இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நினைக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் டிக்லாம் ஷோ பண்ணும். பட் பிரச்சனை என்னன்னா நமக்கு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் பேஜில் போய் பார்க்கும்போது அந்த கிரியேட்டர்னுடைய சேனல் பேஜ் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெரிஃபிகேஷன் டிக் ஆப்ஷன் வந்து அதில் வந்து ஷோ பண்ணாது. ஸோ இதனால் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது சேஞ்சாக அந்த டிக் ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு எப்படி வந்து அதர் சோசியல் மீடியாஸ்லாம் வந்து நம்ம வந்து போய் ஒருத்தங்க ப்ரொஃபைல் வந்து ஒரு பாப்புலரானவங்க ப்ரொஃபைலை போய் கிளிக் பண்ணும்போது அதில் வெரிஃபிகேஷன் டிக் வந்து எப்படி ஷோ பண்ணுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இப்போ ரீசெண்டாக யூடியூப் மெயின் ஆப்பில் வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். அந்த கிரியேட்டர்ஸ் அதோடைய சேனல் பேஜில் போகும்போது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டிக் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அஃபீஷியல் ஆர்டிஸ்ட் சேனலாக இருந்ததுனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் சிம்பிள் வந்து கொடுத்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவசியமான ஒரு அப்டேட்டாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து மொபைலில் பார்க்கும்போது லைக் வந்து ஒரு நார்மல் வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சேனலுக்கு போகும்போது அது அஃபீஷியல் சேனல்ன்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இந்த வெரிஃபிகேஷன் டிக் ஆப்ஷனும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஜ் மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கலாம். பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரியேட்டரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹைட் பண்ணுற ஆப்ஷன்லாம் எடுத்து லைக் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியணும் இந்த கிரியேட்டர் வந்து ஒரிஜினல் கிரியேட்டர் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கான கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சம் கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து சேனல் நேமில் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு இந்த சேஞ்சும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் டிக் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மெயின் ஆப்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் கூட சேனல் பேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மெஜராக இருக்கு, அதான் கேஸ் மிக் பண்ணால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இருக்கு, அதான் கேஸ் மிக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேம் மோஷன் தெரியலனா மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மேலே அப்படியே ஸ்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி, பை பை, சீ யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.